ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாடு சேனல் இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் இருக்கு. ஒன்று லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பெல் ஐகானை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பைஸ் மினி ஐடி ரிசீவ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு ஸ்பைஸ் மினி ஐடி ரிசீவ் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே மெசேஜ் மூலமாக ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேவா, மெசேஜ் மூலமாக உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட் வந்துச்சா, அது நீங்கள் ஜஸ்ட் ஸ்பைஸ் மினி ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி தான், இல்லை டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாக போய் ஓப்பன் பண்ணாலும் சரி தான். ஓப்பன் பண்ண பிறகு இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குமா. ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇபிஎஸ் அப்புறம் பேலன்ஸ் இன்குவரி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் சம்டைம் வந்து எனபிள் ஆகாமல் இருக்கலாம். அதாவது ஒரு 2 hours ஆகும் அப்டேட் பண்ணுறதுக்கு. அதான் நான் சொல்லலாம்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் அப்டேட் ஆகிருக்கட்டும் அப்படிங்கிற காரணம் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏஇபிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். ஓகேவா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடி மட்டும் அப்ரூவ் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் ஏஇபிஎஸ் அப்ரூவ்க்கான கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. எடுத்த பிறகு ஒரு 2 hours இல்லை ஒரு 4 hoursக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் என்கொயரி ஏஇபிஎஸ் எல்லாமே ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா ஆட் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் உள்ளே என்ட்ரானே உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த டிவைஸ் என்ன டிவைஸ் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்கள்கிட்ட மிந்த்ராவாக இருந்தாலும் சரி, மோர்போ இல்லை ஸ்டார்டெக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எது உங்கள் கையில் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராயிடலாம். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட இல்லாட்டாலும் ஜஸ்ட்டு மோர்போன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா மிந்த்ரான்னு கொடுத்துட்டு உள்ளே என்ட்ராயிக்கோங்க. அதுக்காக டிவைஸ் கனெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணி வித்ரா பண்ணால் அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் தான் பயோமெட்ரிக் கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மினி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் எல்லாமே லேட்டராக உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். பிரச்சனை இல்லை, ஒரு 4 hours 2 hoursலேருந்து 4 hours ஆகும் அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு மொபைல் ப்ரீபெய்டு அப்படிங்கிறது மட்டும் உடனே ஓப்பன் ஆயிரும். அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி, போஸ்ட்பெய்டு பில்லு, டிடிஹெச், கேஸ் வாட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டாக இருக்குது, ஒரு 4 to 6 days ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக ஆப்ஷன் உங்களுக்கு தனியாக எனேபிள் பண்ணுவாங்க. பிபிபிஎஸ் பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற வச்சுருப்பாங்க. ஓகேவா, அந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கும். ஓகேவா, அது கொடுப்பாங்க, அது உங்களுக்கு எனேபிள் ஆன பிறகு தான் நீங்கள் இந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 days ஆகும். ஓகேவா, நீங்கள் வெயிட் பண்ணால் தான் அது கிடைக்கும். ஓகேண்ணா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஸ்பைஸ் மினி ஐடி வாங்கின பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்க மாதிரி. கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைஸ் மினி ஐடி வேணும்னா மறக்காமல் கீழே கனெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் நான் அப்டேட் நான் கொடுக்குறேன். ஓகேவா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மேலும் இது போல் பல வீடியோ இருக்கா நம்மளால் சேனல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.